அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் எம் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன். எம் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன். அண்மை செய்தி, பாமக நிர்வாகி கொலை வழக்கில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். செங்கல்பட்டில் பாமக நிர்வாகி நாகராஜன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இருசக்கர வாகனத்தில் தப்ப முயன்ற அஜய் என்பவரை சந்தேகத்தின் பேரில் காலில் காவல்துறையினர் சுட்டுப்பிடித்தனர். ஏற்கனவே இந்நிலையில் மேலும் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். காவல்துறையினரை கத்தியால் தாக்கியதால் தற்காப்பிற்காக அவரது இடது காலில் காவல்துறையினர் சுட்டுப்பிடித்தனர். தற்போது மேலும் கொலை வழக்கில் ஈடுபட்ட கார்த்திக் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் உதயகுமார் இணைப்பில் இருக்கிறார். உதயகுமார், ஏற்கனவே ஒருத்தர சந்தேகத்தின் அடிப்படையில் காலில் சுட்டுப்பிடிச்சாங்க காவல்துறையினர், இப்ப மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், என்ன விவரம்? மர்ம நபர்கள் ஆஸ்கர் கொண்ட கும்பல் கத்தியால் வெட்டி தாக்கினர். அவரை மீட்டு போலீசார் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை சிகிச்சை அனுமதித்தனர். ஆனால் ஏற்கனவே உயர்ந்ததாக டாக்டர் கூறினார். இதனால் உறவினர்கள் மற்றும் பாமக நேற்று இரவு குற்றவாளிகள் உடைய கைது செய்ய கோரி சாலைகளில் ஈடுபட்டனர். போலீசார் பேச்சுவார்த்தைக்கு பின்பு சாலைகளில் கைவிடப்பட்டது. இந்த நிலையில் கொலை செய்துவிட்டு தப்ப முயன்ற அஜய் என்பவர் புலிப்பாக்கம் பகுதியில் போலீசார் மடங்கி பிடித்துள்ளனர். போலீசார் இருந்து தப்புவதற்காக ஆயுதத்தால் தாக்கி அங்கிருந்து தப்ப முயன்றுள்ளார். அப்போது போலீசார் அவரை காலில் சுட்டுள்ளனர். காயமடைந்த அவர் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் இந்த வழக்கு சம்பந்தமாக செங்கல்பட்டு பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் பதற்றமான சூழ்நிலை ஏற்படும் என்பதற்காக காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய மூன்று மாவட்டங்களிலிருந்து சுமார் 800 மேற்பட்ட போலீசார் செங்கல்பட்டு நகர் முழுவதும் குவிக்கப்பட்டுள்ளனர்.